வணக்கம் நேர்லே, வெல்கம் டு ஆசாம் இன்டர்நேஷனல் நியூஸ். சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாக்கியத்துக்கு உண்மையான எடுத்துக்காட்டா இருக்காங்க சிங்கப்பூர் நாடும் நாட்டு மக்களும். ஆமாங்க, இந்த நாட்டின் வழுவழுப்பான அழகிய சாலைகள், சுத்தமான பொது பூங்காக்கள், எந்தவித குப்பையும் இல்லாத தெருக்கள், இவை அனைத்தும் நிறைந்ததே சிங்கப்பூர் நாடு. சுதந்திரம் பெற்ற வெறும் 56 ஆண்டுகளே ஆன இந்நாட்டிற்கு சுத்தமான மற்றும் சுகாதாரமான சுற்றுப்புற சூழல் பல விஷயங்களில் இவர்களை முன்னேற செய்துள்ளது. குறிப்பாக இவ்வாறு சுத்தத்தை கடைபிடித்ததன் விளைவாக தான் இவர்களால் ஒரு சேர கொரோனா வைரஸை வெல்ல முடிந்தது. குறிப்பாக இந்நாட்டின் அரசியல் தலைவர்கள் சிங்கப்பூர் நாட்டை மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்வதையே கொள்கையாக கொண்டுள்ளார்களாம். சுத்தம் என்பது இரண்டு வகையாக இவர்கள் பிரிக்கின்றனர். ஒன்று சுற்றுப்புற தூய்மை, இரண்டாவது ஊழலற்ற அரசாங்கம். 1965 மலேசியா நாட்டிலிருந்து பிரிந்த சிங்கப்பூர் அரசாங்கம் பல்வேறு சுற்றுலாவாசிகளை ஈர்ப்பதற்காக தங்களின் ஏரிகளை சுத்தம் செய்து பல்வேறு வகையான மரங்களை நட்டு தங்கள் நாட்டின் பாரம்பரிய உணவு பழக்கத்தை மேம்படுத்தினர். மேலும் தனி மனிதர்களும் இந்நாட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள தங்களால் இயன்றதை செய்வார்களாம். முக்கியமா இந்த சிட்டியில எங்க பார்த்தாலும் கீப் சிங்கப்பூர் கிளீன் அப்படிங்கிற வாசகத்தை காண முடியுமா? டூர் போகணும்னு பிளான் பண்ணிட்டா உங்க லிஸ்ட்ல சிங்கப்பூர் நாட்டை சேர்க்க மறந்துடாதீங்க நேயர்களே. இதேபோல் நீங்கள் பார்த்து வியந்த ஊர் என்ன? உங்களோட அனுபவத்தை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.